அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளுக்கான அடிப்படை ஓவிய பயிற்சி. ஒரு ஓவியம் வந்து உருவாகணும்னா கோடுகள், வளைவுகள், புள்ளிகள் மற்ற அனைத்தும் சேர்ந்து தான் ஒரு சிறந்த ஓவியமாக வரும். அந்த வகையில் நம்ம ப்ராக்டிக்ஸ் பண்ணணும்போது கோடுகள் போட்டு கை வந்து நல்லா பிளண்டானுங்கிறதுக்காக ப்ராக்டிக்ஸ் பண்ணணும். ஆரம்பிச்சிட்டான் கோடு வந்து கிராஸ் கோடு, நெய் கோடு, கிடைமட்டம் எந்த மாதிரினாலும் போட்டு பழகி ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வளைவுகள் இந்த மாதிரி வளைவுகள் வந்து கை எடுக்காமல் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ரெண்டு பாயிண்ட் வரைக்கும் சீராக போட ட்ரை பண்ணலாம். தொடர்ந்து போடும்போது கை நல்லா பிளண்ட் ஆகும், படம் வரைகிறதும் வந்து நல்லா ஈஸியாக இருக்கும், கவனமாகவும் வரைகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பிளண்ட் ஆகாமல் கரெக்டாக போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ரவுண்டு போடும்போது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் கை எடுக்காமல் ஆரம்பத்துலேருந்து முடிய வரலாம் கொண்டு வந்து அப்படியே ஒரு ரவுண்டை போட்டோம்னா ரவுண்டு ஒழுங்கு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த கையை எடுக்காமல் நீங்கள் போடும்போது கைக்கு நல்லா ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஒரு முழுமையான ஒரு இது வரையும் போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கை எடுக்காமல் வரையுது. இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகளை ஒரு அரை மணி நேரம் மேற்கொண்டோம்னா ஓவியத்தில் பெஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட் வரைக்கும் கை எடுக்காமல் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு நாலு நாள், ஒரு ஒரு வாரம், பத்து நாள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அடுத்து சின்ன சின்ன படங்கள் வரையும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எளிமையான பயிற்சிகளை பண்ணுங்க.